வணக்கம். வசந்தம் டிவியின் சுயாதீன செய்தி பார்வையில் இன்று உங்களை சந்திக்கிறோம். இன்று 2017 ஆண்டு ஜூலை மாதம் 9 தேதி தேசிய நாளாடுகள் வெளியேற்றுகின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் கவனம் செலுத்தவிருக்கிறோம். இன்றும் செய்திகள் தொடர்பான விரிவான தகவல்களை தெளிவாகவும் நடுநிலையாகவும் வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறார் ஊடகவியலாளர் முஷாரப். வணக்கம் முஷாரப். வணக்கம் பிரசந்தா. வணக்கம். அந்த வகையில் இன்றைய நாளாடுகளை பொறுத்தவரைக்கும் முக்கியமாக இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, அதே போல முன்னாள் பாதுகாப்பு செயலர் கோட்டாபய ராஜபக்ஷ உள்ளிட்டோர் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பான செய்திகள் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல முஸ்லீம் பார்லமெண்ட் உறுப்பினர்கள் இருவர் அல்லது முஸ்லீமான உறுப்பினர்கள் இந்த அரசாங்கத்தின் விலகி சுயாதீனமாக செயல்பட்டுள்ளதாக சில செய்திகள் காணப்படுகிறது. அதே போல தமிழ் தேசிய கூட்டமைப்பு மகாநகர தேர்தல்களை சந்திக்க போவதாக ஒரு செய்தி காணப்படும். அதே போல புதிய அரசியலமைப்பு சீர்திருத்தம் தொடர்பாக சிலர் தெரிவித்த கருத்துக்களும் இன்றைய பத்திரிகைகள் முதற் பக்கத்தில் சுமந்து வந்திருக்கிறேன். அது தொடர்பான செய்திகளை நாங்கள் கவனம் செலுத்த காத்திருக்கிறோம். அதே போல உள்ராட்சி தேர்தல், அதே போல ஜனாதிபதி தேர்தல் குறித்தான சில தகவல்களும் வெளியாகி இருக்கிறது பத்திரிகையில். எனவே அது குறித்து நாங்கள் விரிவாக கலந்துரையாட காத்திருக்கிறோம். முதலாவதாக நாங்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, அதே போல கோட்டாபய ராஜபக்ஷ உள்ளிட்ட தெரிவித்த கருத்துக்கள், அதே போல இந்த காணாமல் போன அலுவலகம் தொடர்பாக சில தகவல் வெளியாகி இருக்கு. அது தொடர்பாக நாங்கள் முதலாவது கலந்துரையாக எடுத்துக்கொள்ள வருகிறோம். அந்த வகையில் இன்றைய வீர கேசரி பத்திரிகை பொறுத்தவரைக்கும் முதல் பகுதியில் வெளியான செய்தி இப்படி அமைகிறது. கோத்தாபய ராஜபக்சவை கைது செய்ய வேண்டும், ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா என்பதாக அந்த செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகை பொறுத்தவரைக்கும் முதல் பக்கத்தில் வெளியாகி இருக்கிறது. அதே போல மற்றொரு செய்தி, அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்த கருத்து, மஹிந்த கோத்தாவின் தவறுகள் மன்னிக்கப்பட வேண்டியவையாகும் அமைச்சர் மஹிந்த அமரவீர கூறுகிறார் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை முதற் பக்கத்தில் தொடர்பான செய்திகளாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் 2 பக்கத்தில் வெளியான ஒரு செய்தி இப்படி அமைகிறது. காணாமல் ஆக்கப்பட்டோர் சட்ட மூலம் கடந்த காலத்தை பாதிக்காது, மஹிந்த கூறுவது உண்மை அல்ல என்பதாக ஒரு செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை பொறுத்தவரைக்கும் இந்த செய்தி 2 பக்கத்தில் வெளியாகி இருக்கிறது. அதே போல சண்டே ஐலண்ட் பத்திரிகையும் இது தொடர்பான ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறது. அதாவது துமிதி சாநாயக் அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்து காணப்படுகிறது. SLFE ஷட்ஸ் த டோர் ஆன் நொமினேஷன் ஃபார் MR என்பதாக ஒரு செய்தியும் இன்றைய தினம் சண்டே ஐலண்ட் பத்திரிகை பொறுத்தவரைக்கும் முதற் பக்கத்தில் வெளியாகி இருக்கிறது. நேற்றைய பத்திரிகைகளிலும் கூட இந்த செய்திகளை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் மகாநாயக்க தேரர் அவர்களை சந்தித்த போது பல்வேறு விடயங்களையும் பேசியிருந்தார். அந்த அடிப்படையில் கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஒரு கருத்தினை வெளியிட்டிருந்தார். இந்த நாட்டிலே புரையோடி போயிருந்த யுத்தத்தை முடிவுறுத்தியது மட்டும்தான் நான் செய்த மாபெரும் தவறு, அதற்காக என்னை விரைவில் இந்த அரசாங்கம் கைது செய்ய இருக்கிறது என்பதான ஒரு கருத்தினை அவர் தெரிவித்திருந்தார். அதற்கான நடவடிக்கைகள் இங்கே எடுக்கப்படுவதாகவும், அதே நேரத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர் மஹிந்த அமரவீர அவர்கள் இந்த விடயத்தை சிலரிடம் பேசியதாகவும் கருத்து வெளியிட்டிருந்தார். எனவே அவர் கைது செய்யப்படுகிறார் அல்லது கைது செய்யப்பட போகிறார் என்பதான விடயம்தான் நேற்று இன்று முதல் பரவலாக பேசப்பட்டு வருகின்ற விடயமாக இருக்கின்றது. எனவே அந்த விவகாரம் தொடர்பான கருத்துக்களை தான் இன்றைய பத்திரிகைகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மஹிந்த அமரவீர அமைச்சர் அவர்கள் கருத்து வெளியிடுகின்ற போது, நான் கூறியதாக கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்பட இருக்கிறார் என்று நான் கூறியதான ஒரு கருத்தை அவர் வெளியிட்டிருக்கின்றார். உண்மையில் அவ்வாறு நான் கூறவில்லை. இது தொடர்பாக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது தங்களுடைய ராஜபக்ச குடும்பத்தை சார்ந்த ஒருவர் மூலமாக அந்த செய்தி கிடைத்ததாகவும் அதன் அடிப்படையில் தான் கூறியதாகவும் அவர் கூறியிருந்தார். ஆனால் உண்மையில் நான் அவ்வாறான ஒரு கருத்தை தெரிவிக்கவில்லை. அவர்களை நான் கைது செய்ய வேண்டியதான அவசியமும் எனக்கு இல்லை என்பதாகவும், அதை வலியுறுத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்பதாகவும் அவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார். அதற்கு மாறாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, அதே போன்ற முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச ஆகிய இருவரும் இவ்வாறான ஒரு குற்றம் தவறுகள் இழைத்திருந்தாலும் கூட அவர்களை மன்னிப்பதே சரியானதாக இருக்கும், அதுதான் என்னுடைய முடிவாக இருக்கும் என்பதாகவும் அமைச்சர் மஹிந்த அமரவீர அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். எவ்வாறாயினும் தனக்கு அண்மையிலே மகாவலி அமைச்சனை நான் பொறுப்பேற்றுக் கொண்டதன் அடிப்படையில், ராஜாங்க அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதன் பிற்பாடுதான் இந்த விவகாரம் இவ்வாறு எனக்கு எதிராக திசை திருப்பப்படுவதாகவும் அவர் ஒரு குற்றம் சுமத்தி இருக்கின்றார். அவ்வாறு அந்த மகாவலி ராஜாங்க அமைச்சராக அவர் பொறுப்பேற்றுக் கொண்ட போது அந்த சமயத்தின் போது ஜனாதிபதி அவர்கள் சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அதாவது என்னுடைய சில நடவடிக்கைகளின் காரணமாக எனக்கான உயிராபத்துக்கள் கூட இருக்கிறது என்பதாக ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். எனவே இந்த உயிராபத்துக்கள் எங்கிருந்து வரக்கூடும் என்று பார்க்கிற போது முன்னாள் பாதுகாப்பு செயலாளரை மையப்படுத்தியதாகத்தான் இந்த கருத்துக்கள் அமைந்திருந்ததான ஒரு விமர்சனம் எழுந்திருந்தது. எனவே இதனை ஒட்டியதாக தான் இப்போது விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. அதிலே நான் கூறியதாக இந்த கருத்துக்களை கூறுகிறார்கள். ஆனால் நான் அவ்வாறு முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் விரைவில் கைது செய்யப்படுவார் என்பதாக யாரிடமும் கூறவில்லை என்பதாக மஹிந்த அமரவீர அவர்கள் மறுத்துரைத்திருக்கின்றார். இதே நேரத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக நேற்றைய தினம் இன்னும் ஒரு இடத்தில் பேசிய ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அவர்கள்,
கோட்டாபாய ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலான ஒரு கருத்தினை அவர் வெளியிட்டிருக்கின்றார். நிறைய பண மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் அல்லது கொலைகளில் ஈடுபட்டவர்கள், வெள்ளைவன் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நீதிமன்றத்தின் முன் விசாரிக்கப்படுவது மட்டுமல்ல சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட வேண்டும் என்பதான ஒரு கருத்தை அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். முற்றுமுழுதாக நேரடியாகவே முன்னாள் பாதுகாப்பு செயலாளரை மையப்படுத்தி தான் அவர் அவருடைய கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். எனவே முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கைது செய்யப்படுகிறார் என்பதான கருத்துக்கள் இப்போது வெளிவருகின்றன. அவர் செய்த குற்றங்களுக்காக அவர் கைது செய்யப்பட வேண்டும், சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் குறித்து ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அவர்கள் கருத்து வெளியிட்டிருப்பதும் இங்கே மிக முக்கிய கவனம் பெறுகின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது. அவர் அங்கே கருத்து வெளியிடுகின்ற போது பல்வேறு தகவல்களை அவர் தொட்டு சென்றிருக்கின்றார். பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச கைது செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. அது தவறான விடயம் அல்ல. காரணம், பண மோசடியில் ஈடுபட்டவர்களையும் திருட்டு பணத்தில் தாய் தந்தையருக்கு சமாதி அமைத்தவர்களையும் பணத்தை மோசடி செய்தவர்களையும் மனித கொலையுடன் தொடர்புபட்டவர்களையும் கைது செய்து அவர்கள் மீது வழக்கு தொடர வேண்டும். இருப்பினும் அவ்வாறானவர்களுக்கு வழக்கு தொடுப்பது மாத்திரம் போதுமானதல்ல, மாறாக அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும். அவ்வாறான செயற்பாடுகளுடன் தொடர்புபட்டவர்கள் இதனை பழிவாங்கல் என்று கூறுவர். இருப்பினும் மேற்பாடு செயற்பாடுகளுடன் தொடர்புபட்டவர்களை தண்டிக்க வேண்டும் என்பதே மக்களுடைய எதிர்பார்ப்பாகும் என்று தெரிவித்திருக்கின்றார். அதேபோல் தற்போது காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பிலான சட்டமூலம் ஒன்று அமுல்படுத்தப்பட்டுள்ளது. நான் இராணுவ தளபதியாக இருந்த காலத்தில் சுனாமி உள்ளிட்ட அனர்த்தங்களினாலும் கூட பலர் காணாமல் போயுள்ளனர். அவர்களுக்கு கூட இந்த சட்டத்தினால் நீதி கிடைக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த சட்டமூலத்தினால் இராணுவத்திற்கு எந்தவித தாக்கமும் ஏற்படாது. ஆனால் வெள்ளைவேன் கடத்தல் உள்ளிட்ட செயற்பாடுகளை முன்னெடுத்த கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்களுக்கு இந்த சட்டத்தை பார்த்ததும் சிறு கலக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்பதாகவும், இவ்வாறானவர்களை பாதுகாக்கும் வகையில் பாதுகாப்பு தரப்புகளுக்குள்ளும் கூட முன்னாள் ஜனாதிபதிக்கு ஆதரவானவர்கள் செயற்படுவதுதான் இங்கே கவலை அளிக்கிற ஒரு விடயமாக இருக்கிறது என்பதாக மிகவும் பட்டாவர்த்தனமாகவும் வெளிப்படையாகவும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளரை சாடி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். இதே நேரத்தில் இந்த காணாமல் போனோர் ஆக்கப்பட்டோர் செயலகம் தொடர்பான சட்ட மூலம் நிறைவேற்றப்படாமல் இப்பொழுது அது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கருத்து வெளியிடுகின்ற போது, காணாமலாக்கப்பட்டோர் சட்ட மூலம் கடந்த காலத்தை பாதிக்கும், அதாவது இராணுவத்தினரை தண்டிப்பதற்கான ஒரு பொறிமுறையாகத்தான் இந்த சட்ட மூலம் காணப்படும். இந்த சட்ட மூலம் வந்ததன் பிற்பாடு காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான விசாரணைகள் வருகிற போது அதனோடு தொடர்பட்ட அல்லது தொடர்படுவதாக சந்தேகிக்கப்படுகின்ற இராணுவத்தினரை குற்றவாளியாக்குவதற்கு இந்த சட்ட மூலம் உதவி செய்யும் என்பதான ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். ஆனால் இது அவ்வாறான ஒரு சட்ட மூலம் அல்ல என்பதாக அரச தரப்பில் மறுத்துரைக்கப்பட்ட ஒரு செய்தியையும் வீரகேசரி உட்பக்க செய்தியாக தந்திருப்பதை நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது சட்டமூலத்தின் முதலாவது சரத்தின்படி சட்ட மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பின்னர் சபாநாயகர் கைச்சாத்திட்ட தினம் முதலே இது அமுலுக்கு வரும். அதுவும் எதிர்காலத்தில் இடம்பெறும் சம்பவங்கள் குறித்து மாத்திரமே நடவடிக்கை மேற்கொள்ள முடியும். கடந்த காலத்தில் இடம்பெற்ற சம்பவங்கள் குறித்து எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ள முடியாது. எனவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இது இராணுவத்தினரை குற்றம் புரிந்தவர்களாக அவர்களை இந்த குற்றவாளி கூண்டில் நிறுத்துவதற்கான ஒரு பொறிமுறை அல்லது இந்த சட்ட மூலம் அதற்காக துணை நீக்கும் என்பதாக கூறியிருக்கின்ற விடயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாக இன்றைய பத்திரிகைகளிலே செய்திகள் வந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த சட்ட மூலத்தின்படி நாட்டுக்குள் காணாமலாக்கப்படுவது தொடர்பாக வழக்கு தொடரும் உரிமை முழுமையாக இலங்கையில் உள்ள நீதிமன்றங்களுக்கே இருக்கின்றது. இதன்படி இலங்கையில் இடம்பெற்ற குற்றங்கள் தொடர்பாக சந்தேக நபர் ஒருவரை வெளிநாடொன்றுக்கு ஒப்படைக்க முடியாது என்பதான ஒரு கருத்தையும் இங்கே வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே காணாமல் ஆக்கப்பட்டோர் சட்ட மூலம் என்பது கடந்த காலத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான விடயங்களிலே குற்றவாளிகளாக கூறுபவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தாது. மாறாக இந்த சட்ட மூலம் கொண்டு வரப்பட்ட சபாநாயகர் கைச்சாத்திட்டதன் பிற்பாடுதான் அது அமுலுக்கு வரும். எதிர்காலம் தொடர்பான ஒரு சட்ட மூலமாக இருக்கும் என்பதான ஒரு கருத்து இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே எதிர்காலம் தொடர்பாக மாத்திரமே இது கவனத்திற்கொள்ளப்படுமாக இருந்தால் அது எவ்வளவு தூரம் நீதியான நியாயமான ஒரு விடயமாக மாறும்? கடந்த காலங்களில் தான் அதிகமானோர் இவ்வாறு காணாமலாக்கப்பட்டவர்கள். எனவே அவர்கள் தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்வதற்கு இந்த சட்டம் மூலம் இவ்வளவு தூரம் உதவி செய்யும் என்பதெல்லாம் இப்பொழுது இந்த கருத்தின் மூலமாக கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டி இருப்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். எது எவ்வாறு இருந்தபோதும் கூட இப்போது முன்னாள் ஜனாதிபதி, அதேபோன்று முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் உள்ளிட்டோர்கள் அடங்கலாக அவர்களுடைய தரப்பினரால் புரியப்பட்டதாக கூறப்படுகின்ற இந்த குற்றச் செயல்கள் அல்லது தவறுகள் அல்லது ஊழல்கள் மோசடிகள் தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் அரசாங்கம் இதுவரையிலும் எடுக்கவில்லை என்பது இந்த அரசாங்கத்தின் மீது வைக்கப்படுகின்ற மிகப்பெரும் குற்றச்சாட்டாகவே இருக்கின்றது. இந்த நிலையில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கைது செய்யப்பட இருக்கின்றார் அல்லது பாதுகாப்பு செயலாளரின் சகோதரர் கைது செய்யப்பட இருக்கின்றார் என்பதான செய்திகள் மட்டும்
அவ்வப்போது வந்து கொண்டிருப்பதையும் நாம் இங்கே அவதானித்துக் கொண்டு இருக்கின்றோம். அடுத்த நாள் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளியான சில செய்திகள் தொடர்பில் கவனம் செலுத்தலாம். நியாயமான கோரிக்கைகளுக்காக இந்தியா அழுத்தம் கொடுக்கும், புதுடெல்லி திரும்பியவுடன் மோடியுடன் பேச உள்ளதாக தமிழிசை தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி இன்றைய தினம் காணப்படுகிறது. கடந்த கால அரசாங்கங்களை விட பாரதிய ஜனதா கட்சி இலங்கை மீதும் இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து இன மக்கள் மீதும் மிகவும் அக்கறையுடனும் உணர்வுபூர்வமான வகையிலும் கரிசனையுடனும் செயற்பட்டு வருகின்ற அதேவேளை இலங்கையில் நடக்கும் ஒவ்வொரு விடயங்களையும் உன்னிப்பாக அவதானித்து வருவதாக தெரிவித்த பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டில் ஒரு சிறந்த தீர்வு ஏற்பட வேண்டும் என்பதற்கு இங்குள்ள தமிழ் தலைவர்கள் முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், அந்த முயற்சிகளுக்கு பக்கபலமாக நாங்கள் எப்போதும் செயற்பட்டு கொண்டிருப்போம் என்பதாக அவர் வாக்குறுதி அளித்திருப்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி அவர் தொடர்பாக காணப்பட்டது. அதே போல இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி மதுவாக தந்திருக்கிறது. கூடிய அதிகார பகிர்வே நிரந்தர தீர்வாக அமையும், பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு இது என்கிறார் தமிழை சேர்வதாக அந்த செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை பொறுத்தவரைக்கும் முதல் பக்கத்தில் காணப்படுகிறது. அதே போல இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் மற்றொரு செய்தி காணப்படுகிறது. தமிழிசை சவுந்தரராஜன் தொடர்பாக தமிழிசை முள்ளிவாய்க்கால் செல்லாத பின்னணி இதுதான் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. இலங்கை வந்துள்ள தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இறுதிப் போரில் தமிழர்கள் பெருமளவில் உயிர் நீத்த முள்ளிவாய்க்கால் செல்வதற்கு ஒத்திசைந்த போதும் அரசியல் அழுத்தங்களினால் அம்முயற்சி இறுதி நேரத்தில் கைவிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் கடந்த 4 நாட்களாக தங்கியிருந்த தமிழிசை சவுந்தரராஜன் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை அங்கிருந்து முள்ளிவாய்க்காலுக்கு செல்ல திட்டமிட்டிருந்தார். இருந்தும் இறுதி நேரத்தில் அவர் தனது முடிவை மாற்றிக்கொண்டு நேரடியாக கொழும்பு திரும்பியுள்ளார். பாஜகவின் தமிழக தலைவர் முள்ளிவாய்க்காலுக்கு செல்வதனை இலங்கை அரசு விரும்பவில்லை என விடயமிருந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. ஆனால் தமிழிசை முள்ளிவாய்க்கால் செல்வதில் பாதுகாப்பு தொடர்பான காரணங்களே பின்னணி இருந்ததாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன என்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகை பொறுத்தவரைக்கும் முதல் பக்கத்தில் வெளியான செய்தியாக காணப்படுகிறது. இந்த விவகாரத்தை நாம் எடுத்து பார்க்கின்ற போது தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கின்றார். தமிழிசை சவுந்தரராஜன் இன்று சமகாலத்தில் அதிகமாக பேசப்படுகின்ற ஒருவராக அல்லது தமிழகத்தினுடைய அரசியல் சூழ்நிலையை நாம் எடுத்து பார்க்கிற போது இப்போது அங்கே எந்த ஒரு ஆட்சியும் நிரந்தரமாக இல்லை அல்லது யாருமே ஒரு பெரும்பான்மை பலத்தோடு இல்லை என்கின்ற ஒரு நிலையிலே நீண்ட காலமாக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதிலே கங்கணம் கட்டி கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்போது ஏதேனும் ஒரு வழியில் இந்த ஆட்சியை பிடிக்க முடியும் அல்லது ஆட்சியில் வருபவர்களை தீர்மானிக்க முடியும் என்பதான ஒரு நிலை தமிழகத்தில் தோன்றியிருக்கின்ற நிலையில்தான் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டு மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய உரைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தமிழ்நாட்டில் கூட அவர் தெரிவிக்கின்ற பல்வேறு கருத்துக்கள் தேசிய அரசாங்கத்தோடும் பிரதமரோடும் இணைந்ததாக தமிழ்நாட்டிலே எத்தகைய காய் நகர்த்தல்களை செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையிலான அவருடைய கருத்துக்களை பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தளவிலே தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வைத்தியசாலையில் இருக்கின்ற போது அவரை பற்றி எந்த ஒரு மருத்துவ அறிக்கையும் வெளியிடப்படாத சமயத்திலேயே தமிழிசை சவுந்தரராஜன் சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். தமிழக அரசியலிலே ஒரு பெரியதொரு இடைவெளி வரப்போகிறது என்றார். அதன் பின்னர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிரிழந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதற்கு பிறகான ஒரு சந்தர்ப்பத்திலே அஇஅதிமுகவிற்குள் சில பிளவுகள் ஏற்பட்ட சமயத்திலே அஇஅதிமுகவுக்குள் சசிகலா அவர்கள் அதனுடைய செயலாளராக நியமிக்கப்பட்டார். அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார் என்பதாக செய்திகள் வந்தபோது வழக்கு தீர்ப்பு வர இருக்கிறது, அதன் பின்னர் பார்ப்போம் அவரால் முதலமைச்சராக முடியுமா இல்லையா என்பதை முன்கூட்டியே தெரிவித்திருந்தார். அதன் பின்னர் பார்க்கின்ற போது வழக்கு தீர்ப்பிலே சசிகலா சிறை செல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதற்கு பிறகும் இந்த அஇஅதிமுகவுக்குள் 2 முரண்பாடுகள் வந்த சமயத்திலே இந்த இரட்டை சிலை இலை சின்னத்திற்கான மரியாதை எப்போதுமே தமிழகத்தில் இருக்கிறது, எனவே அது வெற்றி பெறும் என்பதாக கருதப்பட்ட சமயத்தில் இப்போது இந்த இரட்டை சிலை சின்னம் யாருக்கும் கொடுக்கப்படுகிறதா அல்லது அது மறுக்கப்படுகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்பதான ஒரு கருத்தை சொன்னார். அவர் கருத்தை சொன்னதன் பிற்பாடு அந்த சின்னம் யாருக்கும் வழங்கப்படவில்லை. எனவே நீதிமன்றத்தினுடைய தேர்தல் திணைக்களத்தினுடைய கருத்துக்களை கூட இவ்வாறான முடிவுகள் வரும் என்பதை முன்கூட்டியே எதிர்ப்பு கூறக்கூடிய அளவிற்கான ஒரு பலத்தை அவர் இப்பொழுது பெற்றிருக்கின்றார். அந்த பலம் என்பது மத்திய அரசிலே இருக்கின்ற பிஜேபியினுடைய அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமரனுடைய தரப்பிலிருந்து கிடைக்கப்பெறுகின்ற தகவல்களின் அடிப்படையிலான ஒரு பலம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் தான் அவருடைய இலங்கை விஜயத்தையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார். இது ஒரு தனிப்பட்ட விஜயம் என்பதாக ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது. இன்னும் ஒரு புறமாக சொல்கின்ற போது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்
உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்களை ஒருங்கிணைக்கின்ற ஒரு நடவடிக்கைகளினுடைய முதல் கட்டமாக இலங்கைக்கு விஜயம் செய்திருக்கிறார் என்பதான ஒரு கருத்து சொல்லப்படுகின்றது. தமிழ்நாட்டிலே அரசியல் செய்கிற போது இலங்கையினுடைய விவகாரத்தை கையில் எடுத்து தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் இலங்கை விவகாரம் தொடர்பாக பேசுவதை பார்க்கின்றோம். தேர்தல் முடிவுகளில் அது எவ்வாறு கவனம் செலுத்துகிறதோ இல்லையோ ஒவ்வொரு தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைமைகளும் இலங்கை விவகாரங்களை கையில் எடுப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வடமாகாண முதலமைச்சரை சந்தித்த போது கூட அவர் தெரிவித்திருந்தார், நான் பிரதமருடன் இங்குள்ள விவகாரங்கள் தொடர்பாக எடுத்துச் சொல்லக்கூடிய தொடர்பில் இருப்பவள் என்பதால் நான் சில விவகாரங்களை எடுத்துச் சொல்வேன் என்பதாக அவர் உறுதியளித்திருந்தார். எனவே 13 திருத்தத்திற்கு அப்பாலும் ஒரு பெரிய தீர்வை தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் என்ற விடயத்தையும், அதே நேரத்தில் ஒரு பொருளாதார அபிவிருத்தி இங்கு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதான ஒரு விடயத்தையும் வடமாகாண முதலமைச்சரும் இங்கே வலியுறுத்தியிருக்கின்றார். எனவே உச்சபட்ச அதிகாரத்தை வழங்குவது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய விருப்பமாக இருக்கின்றது. பாரதிய ஜனதா கட்சியானது ஏனைய தலைவர்களை விடவும் இலங்கையிலே தமிழ் மக்கள் விவகாரத்திலே மிக நெருங்கி செயற்படுகிறது என்பதான கருத்துக்களை அவர் வெளியிட்டிருந்தார். ஆனால் இந்திய அரசாங்கத்திலிருந்து இந்திய அரசியல் தரப்பிலிருந்து வந்த மிக முக்கியமான மத்திய அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் 13 மேல் எதை பற்றியும் நாங்கள் பேசப்போவதில்லை என்பதான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். எனவே மத்திய அரசாங்கம் ஒரு நாட்டுடன் எவ்வாறு நடந்து கொள்கிறது, இந்த மாநில தலைவர்கள் தமிழ்நாட்டிலே அரசியல் செய்வதற்கான ஒரு களமாக இலங்கை விவகாரங்களை பயன்படுத்திக் கொள்வதனுடைய இன்னும் ஒரு வடிவமாக கூட நாம் இந்த விவகாரத்தை எடுத்துக்கொள்ள முடியும். இதில் நன்மைகள் கிடைத்தால் நல்ல விடயம், அல்லது இது சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு செய்தியாக கூட எம்மால் இதனை விமர்சிக்க முடியும் என்பதையும் இந்த இடத்தில் அழுத்தமாக சொல்லிக்கொள்ள நாங்கள் விருப்பப்படுகின்றோம். இதனையும் தாண்டி நாங்கள் இந்த விவகாரத்தை பார்க்கின்ற போது தமிழக மீனவர்கள் விவகாரம் மிக முக்கியமான விவகாரமாக இருக்கின்றது. இப்போதும் கூட புதிதாக வரப்பட்டிருக்கின்ற சட்டம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் அங்கே எதிர்கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். எனவே இலங்கை மீனவர்களிடம் இருக்கின்ற பிரச்சினை இந்த மீனவர் பிரச்சினை, இலங்கை மீனவர்களுக்கான பிரச்சினை. எனவே அத்துமீறி நுழைகின்ற தமிழக மீனவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதான ஒரு கோரிக்கை இங்கே வடமாகாண முதலமைச்சரும் முன்வைக்கவில்லை, வடமாகாணத்தில் இருக்கின்ற இந்த அரசியல் தலைவர்களும் முன்வைக்கவில்லை. இவ்வாறு வருகின்றவர்களுக்கு கூட இந்த விவகாரம் எடுத்துச் சொல்லப்படுவதும் இல்லை என்பது ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனவே தமிழ்நாட்டிலிருந்து அல்லது தமிழ்நாட்டு மீனவர்களிடமிருந்து அரசியல்வாதிகள் நாம் எதிர்பார்ப்பது என்னவென்றால், இலங்கை மீனவர்களினுடைய வாழ்வாதாரத்தை சூறையாடுகின்ற நடவடிக்கைகளில் தமிழகம் ஈடுபடக்கூடாது என்பதான ஒரு விவகாரம் தான். அந்த விவகாரம் சரியான விதத்தில் மாநில அரசுக்கோ மத்திய அரசுக்கோ எத்திவைக்கப்படாமல் இருப்பது தொடர்பான கேள்விகளை இங்கே நாம் முன்வைக்க விரும்புகிறோம். அடுத்து நாங்கள் மற்றொரு முக்கியமான விடயம் குறித்து கவனம் செலுத்த வருகிறோம். இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் எப்போது நடைபெறும் என்று ஒரு கேள்வி இருந்தது, அதற்கான பதில் வழங்கக்கூடிய வகையிலான சில செய்திகளை நாங்கள் இன்றைய பத்திரிகையில் காணக்கூடியதாக இருக்குது. அதே போல ஜனாதிபதி தேர்தல் 2020 நடைபெறும் என்பதாக ஒரு பேச்சுமைப்பு நடைபெற்றிருக்கிறது. அது தொடர்பான தகவல்களையும் இன்றைய பத்திரிகையில் முதற் பக்கத்தில் வழங்கியிருக்கிறார்கள். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியான முதற் பக்க செய்திப்படி அமைகிறது, உள்ளூராட்சி தேர்தல் எதிர்வரும் நவம்பரில் என்பதாக ஒரு செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையை பொறுத்தவரைக்கும் முதற் பக்கத்தில் வெளியாகி இருக்கிறது. அதே போல இன்றைய ஞாயிறு தினகுரல் பத்திரிகையில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான ஒரு செய்தி காணப்படுகிறது, 2020 அல்ல 2019 அடுத்த ஜனாதிபதி தேர்தல் என்பதாக ஒரு தலைப்பிட்டு ஒரு செய்தி இன்றைய தினகுரல் பத்திரிகை பொறுத்த வரைக்கும் வெளியாக. அதே போல இன்றைய லங்கா தீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இந்த தேர்தல் தொடர்பாகத்தான் அமைகிறது, புஞ்சி சந்தைய நவம்பரேயே என்பதாக ஒரு செய்தி இன்றைய லங்கா தீப பத்திரிகையின் முதற் பக்கத்தில் வெளியான பிரதான செய்தியாக காணப்படுகிறது. இந்த தேர்தல் என்பது இந்த நல்லாட்சி அரசாங்கம் சந்திக்க பயப்படுகிற அல்லது சந்திக்க தாமதப்படுத்துகின்ற ஒரு விடயமாக ஒரு பெரும் குற்றச்சாட்டை அரசாங்கத்தின் மீது சுமத்தி இருக்கின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்பட முடியாமைக்கு முழுக்க முழுக்க இந்த நல்லாட்சி அரசாங்கம் காரணம் என்பதாக நாம் விமர்சிக்க முடியாது. ஏனென்றால் கடந்த அரசாங்கத்தில் 2012 கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தத்தின் ஊடாக புதிய உள்ளூராட்சி மன்ற தேர்தலானது கலப்பு முறைமையில் தான் நடத்தப்பட வேண்டும் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கலப்பு முறைமையிலே எல்லை நிர்ணயம் மேற்கொள்வதில் இருந்த பிரச்சனைகள் குளறுபடிகள் காரணமாக இன்று வரையிலும் நடத்தப்படவில்லை என்பது சட்ட ரீதியான ஒரு பார்வையாக இருக்கின்றது. இருந்தபோதும் கூட அரசாங்கமும் இதனை உடனடியாக நடத்த வேண்டும் என்பதில் அதிக அக்கறை காண்பிக்கவில்லை என்பதும் இங்கே முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அரசினுடைய பலத்தை தீர்மானிக்கின்ற ஒரு தேர்தலாக அது மாறிவிடும் என்பதான ஒரு அச்சத்தின் காரணமாக இவ்வாறு தேர்தல் நடத்தப்படவில்லை என்பதான விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றன. இதே நேரத்தில் வருகின்ற செப்டம்பர் மாதம் மாகாண சபைகள் கலைக்கப்பட இருக்கின்றன. எனவே மாகாண சபைகள் கலைக்கப்பட்டிருக்கின்ற போது இந்த மாகாண சபைகளுக்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டுமாக இருந்தால் 1 காலத்திற்குள் அது தொடர்பான அறிவிப்பை தேர்தல் ஆணையாளர் விடுக்க வேண்டும். இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தேர்தல் ஆணையாளரிடம் எதுவுமே இல்லை, அவர் எதனையும் செய்துவிட முடியாது. ஏனென்றால் இந்த புதிய சட்டப்பிரகாரம் புதிய கலப்பு முறைமையில் தான் உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற நியதி இருப்பதால் அது தொடர்பாக பாராளுமன்றம் ஒரு முடிவுக்கு வருகின்ற வரையிலும் அவரால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்பது முக்கியமான ஒரு விடயம். ஆனால் இந்த மாகாண சபை தேர்தலை பொறுத்தளவிலே மாகாண சபைகள் கலைக்கப்பட்டு 1 காலத்திற்குள்
தேர்தல் திகதியை அறிவிக்க வேண்டும் தேர்தல் ஆணையாளர். எனவே முழுக்க முழுக்க சுயாதீனமாக இயங்குகின்ற தேர்தல் திணைக்களம் தேர்தல் ஆணையாளரோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் அது. எனவே மாகாண சபை தேர்தல் விரைவாக நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன சட்ட ரீதியாக. இருந்தபோதும் கூட அரசாங்கம் மாகாண சபை தேர்தலையும் பிற்போடுவதற்கான ஒரு சாத்தியப்பாடுகள் காணப்படுவதாகவும், நீதிமன்றத்தினுடைய துணை கொண்டு பாராளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மையை பெற்று இதனை பிற்போடுவதற்கான அதிகாரம் இருப்பதான ஒரு தகவல் வெளியாகின்றன. இன்னும் ஒரு விடயம், இந்த அவசர காலத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவதனூடாக கூட இதனை பிற்போட முடியும் என்பதான கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. இது எவ்வாறு இருந்தபோதும் கூட மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் இல்லை படும் என்பதான நம்பிக்கை இன்று வரையிலும் இருந்தது. ஆனால் இன்றைய பத்திரிகைகளை பார்க்கின்ற போது மாகாண சபை தேர்தல் தொடர்பான விடயங்கள் இங்கே அலசப்படவில்லை. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நவம்பர் மாதம் நடத்தப்பட இருப்பதான தகவல்கள் தெரிவிக்கின்றன. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படும் என்பதான செய்திகளை நாங்கள் பலமுறை பார்த்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி நிர்வாக அமைச்சர் பைசர் முஸ்தபா அவர்கள் கூட பல தேதிகளை குறித்திருக்கின்றார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மார்ச் மாதத்தில் நடைபெறும், ஜூன் மாதத்தில் நடைபெறும், செப்டம்பர் மாதத்தில் நடைபெறும் என பல தேதிகளை அவர் குறித்திருந்த போதும் கூட இதுவரையிலும் நடத்தப்படவில்லை. இப்போது புதிதாக நவம்பர் மாதம் அளவில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படும் என்பதான ஒரு கருத்து இதுவும் உத்தியோகபூர்வமற்ற கருத்தாகத்தான் நாம் இன்று பத்திரிகைகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த கருத்தினை பார்க்கின்ற போது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது சர்வஜன வாக்கெடுப்புக்கான ஒரு முன்னோட்டமாக இது பார்க்கப்பட இருக்கிறது என்பதான ஒரு கருத்தும், ஒரு சிரேஷ்ட அமைச்சரை மையப்படுத்தியதாக தினக்குரல் பத்திரிகை தந்திருக்கின்றது. யார் என்பதாக பெயர் குறிப்பிடவில்லை. எனவே சர்வஜன வாக்கெடுப்பை புதிய அரசியல் அமைப்புக்காக செய்வதாக இருந்தால் அது தோற்குமா அல்லது வெற்றி பெறுமா என்பதை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே அரசாங்க தரப்புக்கு கிடைக்கின்ற வாக்குகள் எதிர்ப்பு தரப்புக்கு கிடைக்கின்ற வாக்குகளின் அடிப்படையில் ஒரு வெள்ளோட்டமாக பார்க்க முடியும் என்பதான ஒரு கருத்து அரச தரப்பிடம் இருப்பதாக இந்த செய்தி தெரிவிக்கின்றது. இதே நேரத்தில் இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான செய்திகளையும் இன்றைய பத்திரிகைகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தல் 2020 பிறகு நடைபெறும் என்பதான கருத்துக்கள் மேலோட்டமாக சொல்லப்படுகின்றன. உண்மையில் 19வது திருத்த சட்டத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது முன்பு ஒரு ஜனாதிபதியினுடைய அதாவது பதவிக்காலம் 6 வருடமாக இருந்தது, அது 5 வருடமாக குறைக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் 2015 ஜனவரி 9ஆம் தேதி பதவியேற்ற ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய பதவிக்காலமானது 2020 ஜனவரி 8ஆம் தேதியோடு முடிவுரை இருக்கின்றது. இந்த ஜனாதிபதி தேர்தலானது ஜனாதிபதியினுடைய உத்தியோகபூர்வ காலம் முடிவடைகின்றதற்கு 1 மாதம் அல்லது 2 மாதங்களுக்குள் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் சட்டமாக காணப்படுகின்ற அடிப்படையிலே 2020 ஜனவரி 8ஆம் தேதி அவருடைய பதவிக்காலம் முடிவுரை இருப்பதால் 2019 டிசம்பர் மாதம் அல்லது நவம்பர் மாதம் 8ஆம் தேதிக்குள் நடத்தப்பட வேண்டும் என்பதான ஒரு விடயம்தான் இப்போது இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே ஜனாதிபதி தேர்தல் 2019 நடைபெறும் என்பதுதான் இன்றைய பத்திரிகையிலே வெளிவந்திருக்கின்ற செய்திகளாக இருக்கின்றன. தற்போது இந்த தேசிய அரசாங்கத்தை பார்க்கின்ற போது தேசிய அரசாங்கத்தினுடைய இந்த ஒப்பந்த காலம் கூட செப்டம்பர் முடிவடைய இருக்கின்றது. எனவே இந்த செப்டம்பர் மாதத்துடன் தேசிய அரசாங்கத்தில் இருந்து தொடர்ச்சியாக ஒரு நீடிப்பு ஒன்று நடைபெற்று 2020 இந்த ஜனாதிபதி தேர்தல் வரையிலும் தேர்தல் இந்த தேசிய அரசாங்கம் இருக்குமா அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் தங்களுக்கிடையிலே பிரிந்து செல்லுமா என்பதான ஒரு விடயமும் இப்பொழுது மிகவும் ஆழமாக பேசப்பட்டு வருகிறது. அண்மையிலேயே ஒருபோதும் இல்லாத அளவிற்கு அமைச்சரவை கூட்டத்தின் போது ஜனாதிபதி மிகவும் கடிந்து கொண்டதான ஒரு செய்தி இங்கே வெளியாகி இருக்கின்றது. அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அல்லது அவர்களுடைய சகாக்கள் கடந்த ஆட்சி காலத்தில் புரிந்ததாக கூறப்படுகின்ற பாரிய ஊழல் மோசடி குற்றச்சாட்டுக்கள் அதே போன்று கொலை கடத்தல் தொடர்பான விவகாரங்கள் என்பவற்றிலே இதுவரையிலும் எவரும் தண்டிக்கப்படவில்லை. 2015 ஜனவரி 8க்கு பிறகு கடந்த ஆட்சி காலத்தில் தவறிழைத்தவர்கள் அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள் என்பது மிகப்பெரிய கோஷமாக முன்வைக்கப்பட்டுத்தான் ஆட்சி அதிகாரத்திற்கு இந்த ஜனாதிபதி உள்ளிட்டவர்கள் வந்திருந்தார்கள். இருந்தபோதும் கூட அவ்வாறானது ஒரு நடவடிக்கை இதுவரையிலும் எடுக்கப்படவில்லை. இதற்கு மறைமுகமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் இருக்கின்ற சிரேஷ்ட அமைச்சர்கள் தெரிவிக்கின்ற குற்றச்சாட்டு என்னவென்றால் ஐக்கிய தேசிய கட்சி இந்த விவகாரத்திலே இரட்டை முகம் காட்டுகிறது. அதாவது முன்னாள் ஜனாதிபதியின் ஆதரவாளர்களையோ முன்னாள் ஜனாதிபதியோ தண்டிக்கின்ற விடத்து மறைமுகமாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் ஒரு பெரும் ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே முன்னாள் ஜனாதிபதியினுடைய ஆதரவாளர்களுக்கான தண்டனை கிடைக்கப்பெறாமல் அவர்கள் இவ்வாறு பலமாக இருக்கிற போதுதான் இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எப்போதும் பிளவுபட்ட நிலையில் காணப்படும். அது மறுதலையாக ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒரு பெரிய வளர்ச்சியாக காணப்படும். அவர்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் வெற்றி பெறுவதற்கு அது அடிப்படையாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் ஐக்கிய தேசிய கட்சி இரட்டை முகம் காட்டுகிறது என்பதாக
இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் இருக்கின்ற சிரேஷ்டமானவர்கள் கருத்து வெளியிட்டதான செய்திகளை பத்திய எழுத்தாளர்கள் தொடர்ந்தும் எழுதி வந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் கடந்த அமைச்சரவை கூட்டத்திலே இன்னும் 3 மாத அவகாசம் தருகிறேன், இந்த எஃப்சிஐடியை அதே போன்று ஏனைய திணைக்களம் சட்டம் அதிபர் திணைக்களம் உள்ளிட்டவைகள் மிகச் சரியாக இயங்க வேண்டும், இல்லை என்றால் அதை என்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் தாருங்கள், நான் இவ்வாறு சரியாக இந்த நீதியான முறையில் நடக்க வேண்டும், இவ்வாறு இவர்களுக்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்பதாக ஜனாதிபதி மிகவும் கோபாவேசத்தோடு பேசியதான செய்திகளை இன்றைய பத்திரிகைகள் தந்திருக்கின்றன. சண்டே ஐலண்ட் பத்திரிகை கூட பிரசிடென்ட் ஆஸ்க் யூஎன்பி டு டெலிவர் ஓர் டிபார்ட் என்பதாக ஒரு செய்தியை தந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய நடவடிக்கைகளால் தான் முன்னாள் ஜனாதிபதியின் ஆதரவாளர்கள் இங்கே பாதுகாக்கப்படுகிறார்கள். ஐக்கிய தேசிய கட்சியில் உள்ள பிரமுகர்கள் போலீஸ் திணைக்களத்தில் உள்ளவர்களுடன் தொடர்பு கொண்டு அவர்கள் தண்டிக்கப்படாமல் தடுக்கிறார்கள் என்பதான குற்றச்சாட்டு மேலோங்கி இருக்கின்ற நிலையில் தான் ஜனாதிபதியினுடைய இந்த ஆவேசமும் இந்த கருத்துக்களும் இப்போது முக்கியத்துவம் பெறுகிறது. ஒரு வகையில் செப்டம்பர் மாதம் முடிவுற இருக்கின்ற தேசிய அரசாங்கத்தினுடைய இந்த முடிவு திகதியிலே இந்த கருத்துக்கள் ஏதேனும் பாதிப்பை செலுத்துமா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் இப்போது எந்த வழியில் பார்த்தபோதும் கூட தேசிய அரசாங்கத்தை பொறுத்தளவிலும் இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தளவிலும் மிக மிக இக்கட்டான மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறது என்பதை மட்டும் உறுதிபட சொல்ல முடியும். அடுத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியான சில செய்திகள் தொடர்பில் நாங்கள் கவனம் செலுத்தலாம். அனைத்துலக மனித உரிமைகள் சட்டத்தை பாதுகாக்கும் பொறிமுறைக்குள் இலங்கை உள்ளதா? கண்காணிக்க நாளை வருகின்றார் ஐநா சிறப்பு அறிக்கையாளர் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. இலங்கையில் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் சர்வதேச மனித சட்டத்துடன் பொருந்துகின்றதா என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அனைத்துலக மனித உரிமைகள் சட்டத்தை பாதுகாக்கும் பொறிமுறைக்குள் இலங்கை உள்ளதா என்பதை கண்டறிய வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமை மற்றும் பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கை தொடர்பான சிறப்பு அறிக்கையாளர் பென் எமர்சன் தெரிவித்திருக்கிறார். எனவே அது தொடர்பாக ஆராய்வதற்காக அவர் நாட்டுக்கு நாளை வருகை தந்திருப்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் காணப்படுகிறது. அதேபோல 4 மாகாணங்களை வாட்டுகிறது கடும் வறட்சி, 800,000 பேர் அவதி என்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகியிருக்கிறது. நாட்டின் 4 மாகாணங்களில் நிலவுகின்ற வறட்சியான காலநிலை காரணமாக 800,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அதன் அறிக்கையின் பிரகாரம் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள பகுதிகளைச் சேர்ந்த மக்களே இவ்வாறு வறட்சியின் காரணமாக அவதிப்படுகிறார்கள் என்றும் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதன் அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலை மாவட்டத்தில் 1,05,847 பேரும், அம்பாறை மாவட்டத்தில் 36,029 பேரும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 58,575 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரியப்படுகிறது. அதே போல வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரைக்கும் யாழ்ப்பாணத்தில் 123,433 பேரும், முல்லைத்தீவில் 1,15,308 பேரும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 80,973 பேருமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்த வறட்சியின் காரணமாக என்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையை பொறுத்தவரைக்கும் வெளியாகியிருக்கிறது. அதே போல இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளியான ஒரு செய்தி, என்னை புறக்கணித்தது ஏன், முதலமைச்சர் விக்கி கேள்வி என்பதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. தன்னை புறக்கணித்துள்ளதாக வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். கடந்த 3ஆம் தேதி 27 வருடங்களின் பின்னர் மயிலிட்டி துறைமுகம் மக்களிடம் கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வுக்கு தன்னை ஏன் அழைக்கவில்லை என்று வடமாகாண முதலமைச்சர் யாழ் மாவட்ட செயலாளரிடம் விளக்கம் கோரி கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக அந்த செய்தி இன்றைய தினம் காணப்படுகிறது. காணி விவகாரம் தனது கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது, எனினும் மயிலிட்டி காணி விடுவிப்பு நிகழ்வுக்கு தன்னை ஏன் அழைக்கவில்லை என்பதற்குரிய விளக்கத்தை வழங்குமாறு தனது கடிதத்தில் வடமாகாண முதலமைச்சர் சி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். அதேபோல யாழ் மாவட்ட செயலகத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முஸ்லீம் மக்களின் பிரச்சனை தொடர்பாக கலந்துரையாடல் நடைபெற்றது. எனவே இந்த கலந்துரையாளருக்கும் தன்னை அழைக்கவில்லை, இதற்கான காரணத்தையும் அவர்கள் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக யாழ் மாவட்ட செயலாளருக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் சி விக்னேஸ்வரன் என்பதாக அந்த செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகை பொறுத்தவரைக்கும் வெளியாகியிருக்கிறது. நேரடி பார்த்துவிட்டு நாங்கள் மேலதிக செய்திகளை பார்க்கலாம். அறிமுகமாகிறது மாம் ஜிஞ்சர் ஷோட்டீஸ், 100 ரூபாய் மட்டுமே. அடுத்து இன்றைய தினக்குரல் பத்திரிகைகள் வெளியான மற்றொரு செய்தி தொடர்பில் நாங்கள் கவனம் செலுத்தலாம். கொழும்பில் சீன வங்கி என்ற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது. சீனாவின் மிகப்பெரிய நிதி நிறுவனங்களில் ஒன்றான சீன வங்கி கொழும்பில் கிளை ஒன்றை இந்த ஆண்டு ஆரம்பிக்க உள்ளதாக தெரிய வருகிறது. இது தெற்காசியாவில் சீன வங்கியின் முதலாவது கிளையாக இருக்கும் என்று அந்த வங்கியின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்ததாக அந்த செய்தி இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகை பொறுத்தவரைக்கும் முதற்பக்கத்தில் வெளியாகியிருக்கிறது.
அடுத்து நாங்கள் மற்றொரு முக்கியமான செய்தி குறித்து காணும் செலுத்தவிருக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம், இந்த முஸ்லீம் பார்லமெண்ட் உறுப்பினர்கள் சிலர் அரசாங்கத்திலிருந்து விலகி சுயாதீனமாக செயல்பட உள்ளதாக ஒரு செய்தி காணப்பட்டது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் அந்த செய்தி காணப்படுகிற முதற் பக்கத்தில் முஸ்லீம் எம்பிக்கள் சிவப்பு எச்சரிக்கை என்ற தலைப்பில் இந்த செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையின் வழியாக இன்றைய லங்கா தீப பத்திரிகையும் அது தொடர்பான ஒரு செய்தியினை முதற் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறது. ஆண்டுவே முஸ்லீம் மந்திரி தேகாக் சுவாதீன வீமே தீரணையக்க என்பதாக செய்தி காணப்படுகிறது. அரசாங்கத்தின் இரண்டு முஸ்லீம் பார்லமெண்ட் உறுப்பினர்களது அமைச்சர்கள் சுவாதீனமாக செயல்படுவதற்கு தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தி இன்றைய லங்காதே பத்திரிகையிலும் வெளியாகியிருக்கிறது. ஆம், இலங்கையிலே ஏற்பட்டிருக்கின்ற தற்போதைய சூழ்நிலையை பொறுத்தளவில் முஸ்லிம்களுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டு முஸ்லிம்களினுடைய பாதுகாப்புக்கு எதிராகவும் இருப்புக்கு எதிராகவும் பல்வேறு நடவடிக்கைகள், இனவாத ரீதியான தூண்டல்கள், தாக்குதல்கள் என்பன தற்போது அரங்கேறி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு பல சம்பவங்கள் இங்கே நடைபெற்ற போதும் கூட அது தொடர்பிலான சரியான உரிய நடவடிக்கைகளை எடுக்க அரசாங்கம் தவறி இருக்கின்றது என்பது பல தரப்பாலும் வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளாக இருக்கின்றன. குறிப்பாக இலங்கையில் உள்ள முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 21 பேரும் ஜனாதிபதியை சந்திப்பதற்கான ஒரு நேரத்தை கேட்டு அவர்களுக்கான கடிதம் கொடுத்து இப்பொழுது ஏறத்தாழ 2 மாதங்களுக்கு மேலாகியும் கூட ஜனாதிபதி அதற்கான ஒரு நேரத்தை இதுவரையிலும் ஒதுக்கவில்லை. ஜனாதிபதியினுடைய செயலாளர் சந்தித்திருந்தார், அதே போன்று பிரதம மந்திரி சந்தித்திருந்தார், ஜனாதிபதி சந்திக்கவில்லை. எனவே ஜனாதிபதி ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவதில் மிக காத்திரமான பங்களிப்பு செய்தவர்களில் சிறுபான்மை மக்களுக்கும் ஒரு பங்கு உண்டு. அந்த அடிப்படையில் தமிழ் மக்களுக்கும் அதே நேரத்தில் முஸ்லீம் மக்களுக்குமான பங்கு இருப்பதை இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட வேண்டும். 2010 ஆண்டு தேர்தலிலும் அதற்கு முன்பதான 2005 ஆண்டு தேர்தலிலும் கூட தமிழ் மக்கள் அரசாங்கத்திற்கு எதிராக, அதாவது முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிராக களத்தில் நின்ற போதும் கூட முஸ்லீம் மக்களினுடைய ஆதரவு முன்னாள் ஜனாதிபதிக்கு மிகவும் ஆதரவாக அவர்கள் செயற்பட்டதன் காரணமாகத்தான் அவர் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் 2015 ஆண்டு தேர்தலிலே தமிழ் மக்களோடு சேர்ந்து முஸ்லீம் மக்களும் முன்னாள் ஜனாதிபதியை எதிர்த்து நின்றதன் காரணமாகத்தான் ஜனாதிபதியாக மைத்ரிபால சிறிசேன அவர்கள் வந்தார் என்பது எல்லோரும் அறிந்த ஒரு விடயம். அப்படி இருந்தபோதும் கூட இந்த முஸ்லீம் விவகாரங்கள் தொடர்பாக, இந்த முஸ்லீம் மக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக ஜனாதிபதி எந்தளவு தூரமான ஒரு அக்கறையை காட்டுகின்றார் என்பது கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடயமாக இப்போது மாறி வருகிறது. குறிப்பாக வில்பத்து விவகாரத்தை எடுத்து பார்த்தால் கூட அங்கே முஸ்லீம் மக்கள் ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து இடம்பெயர்ந்த அந்த நிலங்களிலே மீள குடியமர்த்தப்பட வேண்டும் என்பதான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட போது கடந்த ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட வர்த்தமானி ஒன்றினூடாக அது வில்பத்து வனாந்தரத்துக்கு சொந்தமானது என்பதான விவகாரம் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு எதிரான முறைப்பாடுகள் பலவும் செய்யப்பட்டன. கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்திலே இந்த விவகாரம் தொடர்பாக ஜனாதிபதிக்கு எத்தி வைக்கப்பட்டிருந்த போதும் கூட மீண்டும் ஒரு வர்த்தமானியினூடாக அதற்கு மேல் அதிகமாக பல லட்சம் ஏக்கர் காணிகளை இந்த வன பரிபாலன சபைக்கு உரியதாக ஜனாதிபதி மாற்றும் வகையிலான ஒரு வர்த்தமானியை கொண்டு வந்தது எந்த அளவில் நியாயமான ஒரு விடயம். அதுவும் ரஷ்யாவில் இருக்கின்ற அந்த மிகவும் பரபரப்பான சூழ்நிலையில் இவ்வாறான ஒரு விடயத்தில் ஏன் ஜனாதிபதி கையெழுத்திட வேண்டும்? இதற்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார்? இந்த பின்னணியில் இருப்பவர்களினுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக ஜனாதிபதி அறிந்திருக்கவில்லையா என்பதான பல கேள்விகள் முஸ்லீம் மக்கள் மத்தியில் இருக்கின்றன. எனவே தொடர்ச்சியாக இந்த முஸ்லீம்களினுடைய பாதுகாப்பு கேள்விக்குட்படுத்தப்படுவது தொடர்பிலான விடயங்களிலே திருப்தியுறும் வகையிலான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்கவில்லை என்பதுதான் நியாயமான ஒரு விடயமாக இருக்கும். இந்த முஸ்லீம் தரப்பை எடுத்து பார்க்கிற போது அனைவருமே இப்பொழுது அரசாங்கத்தில் இருக்கின்ற பிரதிநிதிகளாகத்தான் இருக்கின்றார்கள். ஜனாதிபதி தேர்தலிலே அரசாங்கத்திற்கு எதிராக செயற்பட்டவர்கள் அல்லது ஆதரவாக செயற்பட்டவர்கள், எதிர் முகாமில் இருந்தவர்கள் என எல்லோரும் இப்போது இந்த ஆளும் கட்சியோடு இணைந்திருப்பது தான் இங்கே இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே பாராளுமன்றத்திற்குள் இந்த எதிர்த்தரப்பிலே எவருமே இங்கே அரசியல் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இல்லாததும் கூட முஸ்லிம்களினுடைய பிரச்சனைகள் சரியாக எத்தி வைக்கப்படாமைக்கான மிக முக்கியமான அடிப்படை காரணம் என்று சொல்லப்படுகின்றது. தற்போது பாராளுமன்றத்தினுடைய பலத்தை பார்க்கின்ற போது ஐக்கிய தேசிய முன்னணி 106 ஆசனங்களுடன் இருந்தாலும் இந்த 106 ஆசனங்களிலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகிய இரண்டு கட்சிகளிடமும் 11 ஆசனங்கள் இருக்கின்றன. அதனையும் தாண்டி ஏனைய முஸ்லீம்கள் என்று பார்க்கிற போது தேசிய கட்சியிலே, ஐக்கிய தேசிய கட்சி, ஏனைய கட்சிகளுக்குள் இருக்கின்ற முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் வேறாக இருப்பதையெல்லாம் நாம் எடுத்து பார்க்கிற போது இந்த 106 என்கின்ற ஐக்கிய தேசிய முன்னணியினுடைய பலத்திலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை விட அதிகமாக ஐக்கிய தேசிய முன்னணி தான் இன்று பாராளுமன்றத்தில் அதிக பலம் பெற்றிருக்கின்றது. அதில் முஸ்லிம்களினுடைய வகைபாகம் பெரிதாக இருக்கின்றது என்பதும் இந்த இடத்தில் சுட்டிக்காட்டப்பட வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தளவிலே சுயாதீனமாக பாராளுமன்றத்திற்குள் இயங்குகின்றார்கள், தேவையான விடயங்களுக்கு அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றார்கள். அதே நேரத்தில் உரிமைசார் விவகாரங்களுக்கு மிகவும்
கனதியான ஒரு கேள்வியை அங்கே தொடுத்து அவர்களால் முடிந்த அளவான விடயங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிற போதும் அரசாங்கத்திற்குள்ளே அத்தனை முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இங்கே இருப்பதன் காரணமாக என்னவோ இந்த பல விடயங்களிலே முஸ்லீம்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நகர்வு இங்கே நடப்பதாக இல்லை என்பதுதான் இங்கே சொல்லப்படுகின்ற முக்கிய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. எனவே இந்த எதிர்த்தரப்பிலே முஸ்லீம்கள் இல்லாதது ஒரு பெரும் குறை என்பதான ஒரு விவகாரம் இங்கே எடுத்துச் சொல்லப்படுகின்ற நிலையில் தற்போது இருக்கின்ற அரசாங்கத்துடன் அதிருப்தியுற்று இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளியேற இருக்கின்றார்கள் என்பதான சுயாதீனமாக இயங்க இருக்கிறார்கள் என்பதான செய்திகளை இன்றைய பத்திரிகைகள் தந்திருக்கின்றன. நினைக்கின்றேன் சிங்கள பத்திரிகை ஒன்றும் கூட அத்தகையதொரு செய்தியை தந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த செய்தியை பொறுத்தளவிலே யார் யார் என்பதாக அவர்கள் குறிப்பிடவில்லை, ஆனால் பொதுவான ஒரு செய்தியாக இன்றைய லங்காதீப பத்திரிகை செய்தியை வந்திருக்கிறது. ஆண்டுவே முஸ்லீம் மந்திரி தெகாக் சுவாதீன வீம தீரணியக்க என்பதாக அந்த செய்தி காணும். அதே போன்றுதான் இன்று வீரகேசரி பத்திரிகையும் கூட முஸ்லீம் எம்பிக்கள் சிவப்பு எச்சரிக்கை என்பதான ஒரு செய்தியை தந்திருந்தாலும் இது யாரை மையப்படுத்தி தரப்பட்டிருக்கிறது என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் இந்த இடத்தில் நாம் ஒரு விடயத்தையும் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். கடந்த ஆட்சி காலத்திலிருந்தே முன்னாள் ஜனாதிபதியோடு ஆதரவாக பலர் செயற்பட்டார்கள், தேர்தல் காலங்களிலும் ஆதரவாக இருந்தார்கள், ஆனால் இப்போது அரசாங்கத்தோடு இணைகிறார்கள். இந்த கட்சிக்கு கட்சி மாறுவது என்பது அல்லது அரசாங்கத்திலிருந்து எதிர்த்தரப்பு முகாமுக்கு செல்வது என்பது எத்தகைய சந்தர்ப்பத்தில் முஸ்லீம் அரசியலை பொறுத்தளவில் நடந்திருக்கிறது என்று பார்த்தால், ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கிற போது ஏனைய சமூகத்தோடு அல்லது ஏனைய கட்சியோடு இணைந்து கொண்டு அதிலே பங்களிப்பு செய்பவர்களாக இருந்திருக்கிறார்களே அல்லாமல் ஒரு சமூகத்தினுடைய உரிமைசார் விவகாரங்களை மிக காத்திரமாக முன்வைத்து வெளியேறியதாகவோ அல்லது அந்த விவகாரத்திற்காக பாராளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்பட்டதான ஒரு பெரிதான வரலாற்றை முஸ்லீம் அரசியல் கொண்டிருக்கவில்லை என்பது ஒரு மிகவும் கவலைக்கிடமான ஒரு விடயம். எனவே தற்போது இருக்கின்ற சூழ்நிலையில் இப்பொழுது புதிய அரசியல் யாப் உருவாக்கப்படுகிறது. இந்த அரசியல் யாப்பில் உள்ள விவகாரங்கள் தொடர்பான பல்வேறு சர்ச்சைகள் எழுந்திருக்கின்றன. அதிலும் குறிப்பாக தமிழ் மக்களினுடைய கோரிக்கைகள் அங்கே மிகவும் பெரிதான விடயங்களாக எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அதை கொடுக்கலாமா வேண்டாமா என்பதான விவாதங்கள் வடக்கிலும் தெற்கிலும் புரையோடி போயிருக்கின்ற நிலையில் முஸ்லீம் மக்களினுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் அரசியல் யாப்பில் உள்வாங்கப்பட்டிருக்கிறதா அல்லது முஸ்லீம் தரப்பால் சரியான விதத்தில் எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதாக எல்லாம் பார்க்கிற போது ஒரு தெளிவான ஒரு பதிவை நம்மால் சொல்ல முடியாமல் இருக்கின்றது. நிறைவேற்ற அதிகாரத்தை முற்றுமுழுதாக ஒழிப்பது தொடர்பான முஸ்லீம்களினுடைய நிலைப்பாடுகள் என்ன, அதேபோன்று இந்த இனப்பிரச்சினைக்கான தீர்வு விவகாரத்திலே ஒற்றையாட்சியா சமஷ்டியா முஸ்லீம்களினுடைய ஏகோபித்த நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பில் கூட இவர்களுக்கிடையில் ஒரு இணக்கப்பாடு வரவில்லை என்பதும் ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே தேர்தல் முறை மாற்றம் தொடர்பாக கூட மட்டுமே இந்த சிறுபான்மை சிறு கட்சிகளிடமிருந்து கருத்துக்கள் வெளிப்பட்டிருக்கின்றன. இருந்த போதும் கூட எத்தகைய பொறிமுறைகள் இதனுடைய முடிவாக இருக்கப் போகிறது, முஸ்லீம் தரப்பு இதற்கு சம்மதித்திருக்கிறதா என்பதெல்லாம் கேள்விக்குரிய ஒரு விடயம்தான். இந்த தேர்தல் முறை மாற்றம் தொடர்பாகவும் இனப்பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பிலும் ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டிருப்பதாக அரசு தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் எத்தகைய இணக்கப்பாடு என்பது தொடர்பாக இன்னும் முஸ்லீம் மக்களிடமிருந்து சரியான ஒரு பதில் கிடைக்கவில்லை அரசியல்வாதிகளிடமிருந்து. எனவே இந்த நாட்டு சூழலிலே தற்போதைய நிலையிலே முஸ்லீம் அரசியல் தலைமைகள் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்று முஸ்லீம் கூட்டமைப்பு என்பது மிக அவசியம். முஸ்லீம்கள் ஒற்றுமைப்படுகிற போது பல விடயங்களையும் சாதிக்க முடியும் என்பதான கருத்துக்களும் இப்போது வலுப்பெற்று வருகின்றன. அதற்கான முயற்சிகளும் நடந்து கொண்டிருப்பதாக கூட நம்மால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எது எப்படி இருந்தாலும் உத்தியோகபூர்வமற்ற ஒரு செய்தியாகத்தான் இந்த இரண்டு எம்பிக்களுடைய வெளியேற்றம் என்பதான செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சிலவேளை எதிர்காலத்தில் அத்தகைய செய்தி உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு செய்தியாக வரக்கூடும். ஆனால் இது கூட முன்னாள் ஜனாதிபதிக்கான ஒரு ஆதரவு தளமாக இந்த நடவடிக்கையை சிலர் மேற்கொள்வதற்கான நடவடிக்கையாக இருக்குமா இல்லையா என்பதை கூட நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இன்றைய தினகுரல் பத்திரிகையில் வெளியான ஒரு செய்தி இப்படி அமைகிறது. இலங்கைக்கு ஐஎஸ் அச்சுறுத்தல் இல்லை, புதிய ராணுவ தளபதி தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. இலங்கைக்கு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அச்சுறுத்தல் இல்லை என புதிய ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் மகேஷ் சேனநாயக்க தெரிவித்திருக்கிறார். ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளின் அச்சுறுத்தலுக்கு இலங்கை உள்ளாகியுள்ளதாக வெளியான தகவல் குறித்து ஊடகம் ஒன்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். சில குழுக்கள் இப்படியான உண்மையற்ற தன்மையற்ற வதந்திகளை தமது நலனுக்காக பரப்பலாம், எனினும் அப்படியான ஒரு நிலைமை ஏற்படுமாயின் ராணுவம் கடற்படை வான்படை மற்றும் போலீசார் அதனை எதிர்கொள்ளக்கூடிய தயார் நிலையில் உள்ளதாக ராணுவ தளபதி தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகை பொறுத்தவரைக்கும் வெளியாகியிருக்கிறது. அடுத்து நாங்கள் மற்றொரு முக்கியமான செய்தி குறித்து கவனம் செலுத்தவிருக்கிறோம். இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு மகாநாயக்க தேர்தல்களை சந்திக்க உள்ளதாக ஒரு செய்தி காணப்படுகிறது புதிய அரசியலமைப்பு செய்தி தொடர்பாக. எனவே இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளியான ஒரு செய்தி, பௌத்த பீடாதிபதிகளுடன் கூட்டமைப்பு விரைவில் பேச்சு என்பதாக ஒரு செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முதற்பக்கத்தில் வெளியாக. அதே போல மற்றொரு செய்தி காணப்படுகிறது, அரசியலமைப்பு முழுமையானவுடன் சர்வகட்சி மாநாட்டில் ஆராய திட்டம், மகாநாயக்கர்களுடன் மைத்திரியின் சந்திப்பின் போது
அடுத்த நகர்வு குறித்து அரசாங்கம் மந்திராலயம் சொன்ன என்பதாக ஒரு செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகை தன்னுடைய முதல் பக்கத்திலே தொடர்பான ஒரு செய்தியினை வெளியிட்டிருக்கிறது. அதே போல இன்றைய லங்காதிய பத்திரிகையும் இந்த அரசியலமைப்பு தொடர்பான ஒரு செய்தியினை முதல் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறது. வியவஸ்தா சங்சோதனையை கடினம் கரண்ண தெமல்ல முஸ்லீம் பக்ஷவளின் பலப்பயம் என்பதாக செய்து காணப்படுகிறது. அரசியலமைப்பு சீர்திருத்த நடவடிக்கைகளை விரைவுபடுத்துமாறு தமிழ் முஸ்லீம் கட்சிகள் அழுத்தம் கொடுப்பதாக லங்காதிய பத்திரிகை முதல் பக்கத்தில் இந்த செய்தியினை வெளியிட இன்றைய சண்டே டைம்ஸ் பத்திரிகை தொடர்பான ஒரு செய்தியினை முதல் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறது. புதிய அரசியலமைப்பினுடைய உருவாக்கம் தொடர்பாக மிக சிக்கலான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். புதிய அரசியல் யாப்பு வருமா வராதா என்பதான ஒரு கேள்விகள் மேலெழுந்திருக்கின்ற ஒரு நிலையில்தான். இதற்கான அடிப்படை காரணமாக இந்த நான்கு மகாநாயக தேரர்களும் அவர்களுடைய கருத்தாக புதிய அரசியல் யாப்பு அவசியமில்லை என்பதான ஒரு கருத்தை வெளியிட்டதன் பிற்பாடுதான் இப்போது பல்வேறு சர்ச்சைகள் தோன்றி இருக்கின்றன. ஆனால் உண்மையிலே இந்த சிறுபான்மை மக்கள் கோருகின்ற கோரிக்கைகள் மிக நியாயமானவை. நீண்ட காலமாக புரியோடி போயிருக்கின்ற பிரச்சனைகளுக்கான தீர்வாக அரசியல் யாப்பின் மூலமாக ஒரு தீர்வு, நிரந்தர தீர்வு கிடைக்கப்பெற வேண்டும் என்பதுதான் நீண்டகால எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஆனால் உண்மையிலே சிங்கள மக்களிடம் அல்லது பெரும்பான்மை மக்களிடம் எமது தேவைகளை, எமது அடிப்படை பிரச்சனைகள் தொடர்பான தெளிவூட்டலை வழங்க வேண்டியதும் எமது பொறுப்பாக இருக்கின்றது. குறிப்பாக இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்றார். எனவே இந்த பெரும்பான்மை மக்களிடம் சென்று தங்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக விளக்கி எடுத்துரைக்க வேண்டியதான ஒரு கடப்பாட்டை சரியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட செய்யவில்லை என்பதுதான் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்க வேண்டும். பரஸ்பரம் எல்லா இனங்களுக்கிடையிலும் பேச்சுக்கு வார்த்தைகள் நடக்கின்ற போது, ஒருவருக்கொருவர் கலந்தாலோசிக்கின்ற போது மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உலகம் முழுவதுமே பல இனக்குழுமங்கள் வாழ்கின்ற ஒரு நாட்டிலே சமஷ்டி என்பது ஒரு மிக முக்கியமான தீர்வாக பார்க்கப்படுகின்ற சமயத்தில், இலங்கையிலே தென்பகுதியை சார்ந்தவர்கள் சமஷ்டி என்பதையே ஒரு மிகப்பெரிய பிழையான ஒரு விடயமாக பார்க்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய புரிதலில் இருக்கின்ற ஒரு தவறுதானது. அந்த புரிதலை சரி செய்வதற்கு அரசாங்கம் எந்த அளவு தூரம் முயற்சி செய்திருக்கிறது, அல்லது இந்த சிறுபான்மை தரப்புகள் எந்த அளவு தூரம் முயற்சி செய்திருக்கின்றது என்பது கேள்விக்குறிதான். எல்லா விவகாரங்களும் தங்களுக்குள் பேசப்பட்டிருக்கின்றன அல்லாமல் மக்களை தெளிவுபடுத்துகின்ற அல்லது முக்கியமான மத தலைவர்களை தெளிவுபடுத்துகின்ற விடயங்களிலே இந்த அரசாங்கம் செயற்படவில்லை அல்லது தமிழ் தரப்புகள் செயற்படவில்லை என்பதை இங்கே ஒரு குற்றச்சாட்டாக நாம் முன்வைக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் இப்போது இந்த புதிய அரசியல் யாப்பினுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக இந்த பௌத்த மகாநாயக்கர்களை சந்திப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு முடிவினை எடுத்திருப்பதாக கூட தெரிவிக்கின்றன சில செய்திகள். நேற்றைய பத்திரிகை செய்திகளில் கூட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவ்வாறான ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார். நாங்கள் எங்களுடைய முடிவுகளை அல்லது எங்களுடைய தேவைகள் தொடர்பாக அவர்களிடம் சென்று பேச வேண்டும் என்று, அதற்கான ஒரு நடவடிக்கையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடனடியாக எடுக்கவிருப்பதான ஒரு செய்தியைத்தான் இன்றைய பத்திரிகை தந்திருக்கிறார். அதுவும் உத்தியோகபூர்வமான ஒரு செய்தியாக தெரியவில்லை. இவர் சொன்னார் இப்போது சந்திக்கப் போகிறார்கள் என்பதான எந்த ஒரு நேர அட்டவணையும் அல்லாத ஒரு பொதுவான செய்தியாகத்தான் நாம் அதனை பார்க்கக்கூடியதாக இருக்கும். பத்திரிகைகளில் வந்திருக்கின்ற செய்திகளில் அவ்வாறான செய்திகள் பல சந்தர்ப்பங்களில் முதலாவது பக்கத்தை நிரப்புவதையும் நாம் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இன்னும் ஒரு விவகாரம் இந்த புதிய அரசியல் யாப்பு தொடர்பாக நாம் பார்க்கின்ற போது, புதிய அரசியல் யாப்பு விவகாரத்தை பற்றி பிரதம மந்திரி அவர்கள் கருத்து வெளியிடுகின்ற போது சில விடயங்களை அங்கே முன்வைத்திருக்கின்றார். அதாவது புதிய அரசியல் யாப்பிலே இது இடைக்கால அறிக்கை இன்னும் வெளிவரவில்லை. இடைக்கால அறிக்கை வந்ததன் பிற்பாடு விவாதத்துக்கு உட்படுத்தப்படும் பாராளுமன்றத்திற்கும் மக்கள் மத்தியிலும். அதன் பின்னர் தான் இறுதி அறிக்கை தயாரிக்கப்படும். இந்த இறுதி அறிக்கை பௌத்த மகாநாயக்க தேரர்களுக்கு அது காண்பிக்கப்படும். அதன் பின்னர் மக்கள் விரும்பினால் மாத்திரம்தான் அரசியல் யாப்பு கொண்டு வரப்படும் என்பதான ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். இந்த புதிய அரசியல் யாப்பை உருவாக்குவதிலே இந்த பிரதான வழிகாட்டல் குழுவின் தலைவராக இருக்கின்ற பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்காக இருக்கின்றது. எனவே அவர் இந்த விவகாரத்திலிருந்து ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருக்கின்றார். பௌத்தத்திற்கான முன்னுரிமை இல்லாத ஒழிக்கப்படுகின்றது என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இப்பொழுது இந்த இதற்கான எதிர்ப்பு இங்கே திசை திருப்பப்படுகின்றது. ஆனால் மீண்டும் பிரதம மந்திரி அவர்கள் உறுதியளித்திருக்கின்றார், ஜனாதிபதியோ நானோ பௌத்தத்திற்கான முன்னுரிமையை ஒருபோதும் இல்லாத ஒழிக்கப் போவதில்லை என்பதான கருத்தை வலியுறுத்தி இருக்கின்றார். எனவே இந்த புதிய அரசியல் யாப்பு விவகாரம் எவ்வாறு எதிர்காலத்தில் நகர்ந்து செல்ல போகிறது என்பது முக்கியமான ஒரு பேசுபொருளாக இப்போது மாறியிருக்கின்றது. இதே நேரத்தில் இந்த கோத்தாபாய ராஜபக்ச முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் மல்வத்த பீடத்தின் அனுநாயக தேரர் திம்புல் கும்புரே விமலதம்ம தேரர் அவர்களை சந்தித்திருந்தார். அவர் சந்தித்த போது சில விவகாரங்களை பேசியிருந்தார். நேர அறிக்கையின் பின்னர் நாம் பேசுவோம். மயக்கங்கள் அழகான அடர்த்தியான கூந்தலுடன் செக் எக் ஒயிட் புரோட்டீன் ஷாம்பு. எனவே இந்த
மல்வத்த பீடத்தின் அனுநாயக தேரர் திம்புல் கும்புரே விமலதம்ம தேரர் அவர்களை சந்தித்த போது விமலதம்ம தேரர் அவர்கள் பொறுப்புடன் சில தகவல்களை சில கருத்துக்களை இவரிடம் பதிவு செய்திருக்கின்றார். பிறக்காத ஒரு பிள்ளைக்கு ஏன் நீங்கள் ஜாதகம் பார்க்கிறீர்கள் என்பதான ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார். புதிய அரசியல் யாப்பு தொடர்பான எந்த ஒரு இடைக்கால அறிக்கையும் வராத நிலையில் அதனை எதிர்ப்பதான நடவடிக்கையில் ஏன் இந்த பொது எதிரணி ஈடுபடுகிறது என்பதான கேள்வியையும், அதே நேரத்தில் தினேஷ் குணவர்தன பாராளுமன்றத்தில் ஆவேசமாக பேசுகிறார், நாங்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம், அவர் ஆவேசமாக பேசுவதில் எந்த ஒரு அர்த்தமும் இருப்பதாக தெரியவில்லை என்பதாகவும் இந்த மல்வத்த பீடத்தினுடைய தேரர் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்து இங்கே கவனிக்கத்தக்க ஒரு விடயம். எனவே பெரும்பான்மை சமூகத்திற்குள் சரியாக சில விடயங்கள் புரிதலுக்குட்படுத்தப்படுகிற போது, தெளிவுபடுத்தப்படுகிற போது ஒரு இணக்கப்பாட்டிற்கு வர முடியும். இன்று இந்த அரசாங்கம் செய்த வேலை, இந்த புதிய அரசியல் யாப்பு தொடர்பாக மக்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டன, அதே போன்று ஏனையவர்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டன என்பதாக பெருமையாக நாம் இந்த புதிய அரசியல் யாப்பு தொடர்பாக பேசினாலும், இதில் உள்ள சிக்கல் நிலைமைகள் தொடர்பாக அடிப்படை மக்கள் மத்தியிலிருந்து ஏனைய அரசியல் தலைமைகள் வரையிலும் தெளிவுபடுத்தப்படவில்லை என்பது மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக நாம் இந்த இடத்தில் முன்வைக்க வேண்டும். அரசோ தமிழ் தரப்போ இந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்கலாம். இந்த குறிப்பிட்ட 2 வருடங்களுக்குள் ஒவ்வொரு சமூகத்தையும் பிற சமூகங்கள் சந்திப்பது, தங்களுக்கிடையிலான தேவைகளை பற்றி பேசுவது என்பதான விவகாரங்கள் சரியாக முன்னெடுக்கப்படவில்லை என்பதும் இந்த இடத்தில் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே இந்த புதிய அரசியல் யாப்பு கொண்டு வரப்படுகிற போது இந்த புதிய அரசியல் யாப்பிற்கான தடைகள் நீக்கப்பட, இதில் உள்ள விவகாரங்கள் மகாநாயக்க தேரர்களிடம் இறுதி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு அவர்களுடைய அனுமதியுடன் இந்த பொது வாக்கெடுப்புக்கு செல்வதா இல்லையா என்பதான விவகாரங்கள் தீர்மானிக்கப்பட்டு புதிய அரசியல் யாப்பு கொண்டு வரப்படும் என்பதாகத்தான் பிரதம மந்திரி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த பொதுஜன வாக்கெடுப்புக்கு செல்வது என்பது அரசியல் யாப்பிலே சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுகிற போது மிக அவசியமான ஒன்று என்பதாக நீதிமன்றம் பரிந்துரைத்திருக்கின்றது. பொது வாக்கெடுப்புக்கு செல்லாமல் புதிய அரசியல் யாப்பை கொண்டு வருவோம் என்று அரச தரப்பு சொல்லுமாக இருந்தால் அங்கே இந்த இனப்பிரச்சினைக்கான தீர்வு விவகாரத்திலோ நிறைவேற்ற அதிகாரம் முற்றுமுழுதாக ஒழிக்கப்படுவது விடயத்திலோ ஒரு அக்கறை காண்பிக்கப்படவில்லை, அந்த அரசியல் யாப்பு அத்தகைய அம்சங்களை கொண்டிருக்கவில்லை என்பதை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அங்குதான் பிரச்சனை இருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தளவிலே பொது வாக்கெடுப்பு ஒன்றுக்கு செல்ல வேண்டும். அந்த பொது வாக்கெடுப்பும் வெற்றி பெற்றால் புதிய அரசியல் யாப்பு மிக சந்தோஷமான ஒரு அரசியல் யாப்பாக வரப்போகிறது, எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்கலாம். அல்லது இந்த பொது வாக்கெடுப்பு தோல்வியுறுகிற பட்சத்தில் கூட இந்த இலங்கை மக்களிடம் இந்த சிறுபான்மை மக்களுக்கான அதிகாரத்தை கொடுத்து அவர்களையும் சம உரிமையோடு வாழ்வதற்கான வசதியையும் வாய்ப்பையும் வழங்குவதற்கு இந்த பெரும்பான்மை சமூகம் இன்னும் தயாராகவில்லை என்கின்ற ஒரு பெரிய செய்தியை சர்வதேசத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்பது கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நோக்கமாக இருக்க முடியும். எனவே பொது வாக்கெடுப்பு விவகாரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிக உறுதியாக இருக்கிறது. பொது வாக்கெடுப்பின்றி இதை எப்படியேனும் நிறைவேற்றி ஒரு புதிய அரசியல் யாப்பை கொண்டு வந்ததாக காண்பிப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்குமாக இருந்தால் அது ஒரு வினைத்திறனான ஒரு முயற்சியாக இருக்காது என்பதையும் இந்த இடத்தில் நாம் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். வீரகேசரி பத்திரிகையின் காட்டும் நம்ம நாட்டில் குறை நிரப்புக்கு குறைவில்லை, இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் இந்த அமைச்சர்களுக்கான வாகனம் உள்ளிட்ட விவகாரங்களுக்கான குறை நிரப்பு பிரேரணை பாராளுமன்றத்திற்கு வந்திருந்தது. எனவே எவ்வளவு பிரச்சனை மக்களுக்கு இருந்தாலும் நாட்டிலே இருந்தாலும் குறை நிரப்பு பிரேரணை மூலமாக அரசியல்வாதிகள் சௌகரியமாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை இது சொல்லாமல் சொல்கிறார். சண்டே ஐலண்ட் பத்திரிகையுடைய காட்டுவன் சண்டே ஐலண்ட் பத்திரிகையினுடைய கேலை சித்திரம் இப்பொழுது இந்த குப்பை பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது. ஜனாதிபதியும் பிரதமரும் இந்த குப்பையினால் குப்பை முரண்பாடுகளினால் இப்பொழுது அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் இது சண்டே டைம்ஸ்னுடைய காட்டு. சண்டே டைம்ஸ் பத்திரிகையினுடைய கேலை சித்திரம் ஒரு வித்தியாசமான கேலை சித்திரமாக இருக்கின்றது. பிரதம மந்திரி அவர்கள் நாட்டிலே பல்வேறு பிரச்சனைகள் இப்பொழுது மிக தீவிரமாக பேசப்படுகிறது. டெங்கு விவகாரம், சைட்டம் விவகாரம், அதே போன்று இனவாதம் தலை தூக்கி இருக்கின்றது. குப்பை பிரச்சனை, அதே போன்று வெள்ள பிரச்சனை, மண் சரிவு, அதே போன்று இந்த பாதாள உலக கோஷ்டியினர், அதே போன்று கோப் குழுவின் ஊடாக இந்த ஏற்பட்ட ஊழல் மோசடிகளுக்கு எதிரான விமர்சனம் என்பதான பல்வேறு பிரச்சனைகள் இந்த நாட்டை சூழ இருந்தாலும் கூட இவையெல்லாம் சுற்றி வர தீப்பற்றி கொண்டிருக்கின்ற நிலையில் பிரதம மந்திரி புதிய கான்ஸ்டிடியூஷன் புதிய அரசியல் யாப்பிலே மட்டும் அதிகம் அக்கறை காண்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை இது சித்தரிக்கிறது. லங்காதீபை காட்டுவோம். லங்காதீபை கேலி சித்திரத்தை பார்க்கின்ற போது இந்த குப்பையை அள்ளுகின்ற வண்டிகள் மிகவும் நொண்டியாகத்தான் இருக்கின்றது. அந்த வண்டிகள் சேதமுற்ற நிலையில் குப்பைகள் சரியாக அகற்றப்படாத ஒரு சூழ்நிலையிலே டெங்கு தொடர்பான வாகனமும் கூட இந்த நுழம்பை கட்டுப்படுத்துகின்ற நடவடிக்கைகள் ஈடுபடுகின்றன. ஆனால் சாதாரண பாமரன் மிகுந்த கஷ்டத்தின் மத்தியில் நுழம்புகளால் அவதியுறுகிறான் என்பதை இது சித்தரிக்கிறது. இந்த அளவில் சுயாதீன செய்தி பார்வை நிறைவு பெறுகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திப்போம். அதுவரை விடைபெறுகிறோம். வணக்கம்.